அனைவருக்கும் வணக்கம் நான் கோல் பாஸ்கர் மேக்ஸ் யூடியூப் சேனல் தினமும் நம்ம ஒவ்வொரு வீடியோ பார்த்துட்டு வரோம் வரப்போகிற எக்ஸாமுக்கு நம்ம ரெடி ஆகிட்டு வரோம் அது சம்மந்தமாக இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டி கூட்டு வட்டின்ற ஒரு ஏரியா முக்கியமான ஏரியாங்க அந்த வட்டியில் மடங்கு தொடர்பான கேள்விகள் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் புக்ஸில் டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கணக்கு தான் இருக்குது அந்த ரெண்டு கணக்கு சம்மந்தமாக இது வரைக்கும் டிஎன்பிச்சில் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்காங்கன்றது ஒரு பத்து கொஸ்டின்ஸ் அப்படியே வந்து கொடுத்துருக்கேன் இந்த டிஎன்பிஸில் மடங்கு தொடர்பான கேள்வி ஒன்று கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாடலுந்தான் கேள்விகள் கேட்பாங்க ஸோ இதிலிருந்து கூட அப்படியே கேட்க வாய்ப்பு இருக்குது கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க ஓகேவா தனி வட்டியில் மடங்கு தொடர்பானது மல்டிபிளாக எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மல்டி மல்டிபிள் தொடர்பான கேள்விகள்லாம் எப்படி கேட்பாங்க ஓகேவா அதனால பார்க்க போகிறோங்க நல்லா கவனிங்க மொத்தம் ஷார்ட்கட்டில் தான் பார்க்க போகிறோம் ஒரு தொகை தனி வட்டியில் இருபது ஆண்டுகளில் ரெண்டு மடங்காக எனில் வட்டி வீதம் யாது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க ஆறு கேட்குறாங்க அதனால் கொஞ்சம் நல்லா கவனிங்க என் குத்துட்டு ஆறு கேட்கலாம் ஆறு கொடுத்துட்டு என் கேட்கலாம் இவ்வளோ தான் மடங்கில் வேறு எதுவும் கேட்க மாட்டாங்க ஸோ ஆறு குத்துட்டு என் குத்துட்டு ஆறு கேட்கலாம் ஆறு கொடுத்துட்டு என் கேட்கலாம் அதுக்கப்புறம் கேள்வி கொஞ்சம் முயசாக படிங்க ஒரு தொகை தனி வட்டியில் இருபது ஆண்டுகளில் ரெண்டு மடங்காக மாறுகிறது ரெண்டு மடங்குன்னா அசலை போல் ரெண்டு மடங்காக மாறுகிறது அப்போ ரெண்டு மடங்குன்னா அமௌண்ட்டு தான் ரெண்டு மடங்கு ஸோ அது ரெண்டு தென் ஏன்னா இங்கே மடங்கு சொல்கிறது அமௌண்ட்டில் கொடுக்குறாங்களா இல்லை வட்டி மட்டும் மடங்கில் கொடுக்குறாங்களான்றதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கணும் வேறு ஒன்றும் இல்லை ஸோ வட்டி மட்டும் கொடுத்தாங்கன்னா அப்படியே போடணும் மடங்குன்னா கவிச்சு போடணுங்க வேறு ஒன்றும் இல்லைங்க அப்போது நல்லா கவனிங்க ஒரு தொகையும் வட்டியில் இருபது ஆண்டுகளில் இரண்டு மடங்காக மாறுகிறது எனில் வட்டி வீதம் யாது அப்படின்னு கேட்குறாங்க இப்போ முதல்ல என்ன பண்ண போகிறாங்க எத்தனை மடங்கு இருக்குது அந்த மடங்கு எக்ஸ் மைனஸ் ஒன் டிவைட் இங்கே எண்ணும் ஆறு ஒன்று கொடுத்துருப்பாங்க ஆறு கொடுத்துனா என்னு போனோம் எண்ணு கொடுத்தா ஆறு போகணும் இன்ட்டு ஹண்ட்ரட் இவ்வளோதாங்க விஷயம் ஸோ இந்த ஒரு கான்செப்ட் தான் அதாவது எத்தனை மடங்குன்னு சொல்கிறாங்களோ அதை வந்து ஒன்று கவிச்சிக்கணும் ஸோ ரெண்டு மைனஸ் ஒன்று டிவைட் இருபது ஆண்டுகள் இன்ட்டு நூறு அப்போ என்ன வரும் பாருங்கள் ரெண்டு மைனஸ் ஒன்று என்னது ஒன்று தானே அப்போ ஒன்று பை இருபது இன்ட்டு நூறு இது சுருக்கணும்னா மொத்தம் எத்தனை கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வட்டி வீதம் ஐந்து சதவீதம் கிடைக்குது வேறு ஒன்றும் இல்லைங்க இப்போ அடுத்து பாருங்க இந்த கேள்வி ரெண்டு முறை கேட்டிருக்காங்க எத்தனை ஆண்டுகளில் ஒரு தொகை கால் சதவீத தனி வட்டியில் இரு மடங்காக மாறும் அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டு மடங்கு அப்படின்னு சொல்கிறாங்களா அப்போ எத்தனை ஆண்டுகளின்னு கேட்குறாங்களா என் கேட்குறாங்க ரெண்டு மடங்குன்னு அதிலேருந்து ஒன்று கவிச்சிக்கணும் ஸோ ரெண்டு மைனஸ் ஒன்று டிவைட் ஆரேகால் சதவீதம் கீழே போடணும் அதனால் ஸோ ஆரேக்காலன்ற கலப்பு பின்னணும் இதனை தகா பின்னா மாற்றணும்னா கீழே பெருக்கி மேலே கூட்டிக்கணும் ஸோ அறுநாள் இருபத்தி நாலு இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பை நாலுன்னு வரும் ஸோ இருபத்தி அஞ்சு பை நாலுன்றத மேலே எத்தனை நாலுன்னு போட்டுறேன் இன்ட்டு ஒரு நூறு புரியுதுங்களா புரியுது அந்த நாலு ஏன் மேலே வருதுன்னு தெரிவிங்களா இருபத்தஞ்சு பை நாலுன்னு வரணும் ஒரு நம்பர் கீழே ஒரு பெண்ணை எழுதும்போது அந்த பின்னத்துடைய கீழே இருக்கிற நம்பர் மேலே போயிடும் போயிடுச்சு ஸோ இதை சுருகிக்கனா முடிஞ்சு போச்சுங்க ஆன்சரு இங்கே பாருங்கள் ரெண்டில் ஒன்று போச்சுன்னா ஒன்று தானே ஒன்று இன்ட்டு நாலு இன்ட்டு நூறு டிவைட் இருபத்தி அஞ்சு பாருங்கள் எத்தனை இருபத்தஞ்சி நூறு ஒரு இருபத்தஞ்சி இருபத்தஞ்சி நாலு இருபத்தஞ்சி நூறு தானே ஸோ நாலு நாள் பதினாறு ஸோ பதினாறு ஆண்டுகளில் இரண்டு மடங்காக மாறும் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க ஏன்னா இந்த கலப்பு பின்னத்தில் கொடுத்துருக்கத்தால் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க நல்லா பார்த்துக்குங்க அடுத்தது ஒரு தொகை பதினஞ்சு சதவீத தனிவட்டியில் எத்தனை ஆண்டுகளில் நான்கு மடங்காக மாறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எத்தனை ஆண்டுகளில் ஸோ என் நான்கு என்ன பண்ண இதுலேருந்து ஒன்று கழிக்கணுமா கழிச்சேனா வரும் மேலே மூணுன்னு வரும் கீழே இந்த பதினஞ்சு சதவீதம் போடணும் இன்ட்டு நூறுன்னு போடணுங்க அவ்வளோதான் முடிஞ்சு போச்சுங்க ஸோ ஒரு மூணு மூணு ஐ மூணு பாஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு இருபதஞ்சு நூறு ஸோ எத்தனை ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் அடுத்து பாருங்க தண்ணி வட்டியில் எட்டு சதவீத வட்டி வீதத்தில் எத்தனை ஆண்டுகளில் மூன்று மடங்காக மாறும் அப்படின்னு கேட்குறாங்களா எத்தனை ஆண்டுகளில் ஸோ எண்ணெய் ஈக்குவல் மூன்று மடங்குன்னு அதிலேருந்து ஒன்று கழிக்கணுமா கழிச்சு என்ன வரும் ரெண்டு வரும் கீழே எட்டு வரும் எட்டு எங்குறதுதான் அது என்ன கொடுத்துருக்கோன்னா வட்டி வீதம் கொடுத்துருந்தா அதை கீழே போட்டுக்கணும் எண்ணெய் கொடுத்துருந்தாங்கன்னா அதை கீழே போட்டுக்கணும் இன்ட்டு நூறு இப்போ பாருங்கள் ஓ ரெண்டு ரெண்டு நாலு ரெண்டு எட்டு ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாள் நூறு அப்போ ஆன்சர் என்ன இருபத்தைந்து ஆண்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அடுத்து பாருங்கள் தனி வட்டியில் ஒரு தொகையும் இருபது ஆண்டுகளில் மூன்று மடங்காக மாறுதனில் வட்டி வீதம் யாது இங்கே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க அப்போ என்ன பண்ணுவோம் எத்தனை மடங்கு மூன்று மடங்குன்னு சொல்கிறாங்களா அதுலேருந்து ஒன்று கழிச்சா ரெண்டுன்னு மேலே போடுறோம் இந்த இருபது ஆண்டு கீழே போடுறோம் இன்ட்டு நூறு அப்படின்னு போகிறோம் இப்போ பாருங்கள் ஓர் ரெண்டு ரெண்டு பத்து ரெண்டு இருபது ஒரு ஜீரோ ஒரு ஜீரோ கட்டாயிடுச்சு அப்படின்னா பத்து சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேவா அடுத்து பாருங்க ஒரு தொகை தனி வட்டியில் மூன்று ஆண்டுகளில் ஏழு பை ஆறு மடங்காக மாறுகிறது எனில் வட்டி வீதம் யாது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க ஓகேவா இங்கே பாருங்க இந்த கேள்வி நல்லா பாருங்க எத்தனை மடங்காக மாறுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏழு பை ஆறு மடங்காக மாறுகிறது அப்படின்னு சொல்றாங்க அப்போ மூன்று ஆண்டுகளில் ஏழு பை ஆறு மடங்காக மாறுகிறது எனில் வட்டி வீதம் ஸோ நம்மளுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை மடங்கு அதுலேருந்து ஒன்று கழிக்கணும் தானே அதான் இப்போ இங்கே மேலே கணக்கு பாருங்கள் மூணு மடங்குன்னா மூணில் ஒன்று கழிக்கிறோம் ஸோ ஆறு மடங்குன்னா ஏழுபை ஆறு மடங்குன்னா என்ன பண்ணுறோம் இதுலேருந்து ஒன்று கழிக்கிறோம் கழிச்சா என்ன வரும் உங்களுக்கு கழிவு தெரில ஒன்றும் பரவாயில்ல இப்போ ஏழுபை ஆறு மைனஸ் ஒன்று இது கழுகு சார் இந்த கழுகு தெரில அப்படின்னா இந்த மேலே கீரை நம்பருக்கு கீழே கீரை நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் என்னது ஒன்று அந்த ஒன்று போட்டுடுங்க கீழே என்ன இருக்குது ஆறு ஓகேவா ஸோ ஒன்று பை ஆறு போட்டேன் கீழே இந்த பாருங்கள் ஒன்று மட்டும் மேலே போட்டால் ஆறு கீழே கொண்டு ஏன்னா இருக்குதுல போட்டேன் கீழே என்ன மூன்று ஆண்டுகள்னு சொல்கிறாங்களா அந்த மூணு போடுறேன் இன்ட்டு மேலே நூறுன்னு போடுறோங்க முடிஞ்சு போச்சுங்க அப்படின்னு பாருங்க ஸோ முதல்ல கழித்து போடணும் அப்புறம் என்ன என்னன்றது கீழே போடுறேன் இன்ட்டு நூறுன்னு போடுறேன் கழிக்கும்போது நமக்கு என்ன கிடைக்குது பின்னா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று பை ஆறுன்னு கிடைக்குதுங்க அதானே ஸோ ஆறு இங்கே குறுக்கு பிறகு பாருங்கன்னா ஏழு ஆறு பச்சுன்னா ஒன்று ஒன்று போய் அப்படி தெரிலனா இந்த ரெண்டு நம்பரில் பெரிய நம்பர் எது ஏழு ஏழில் ஒன்று கீழே இருக்கிற நம்பர் கழிச்சோம்னா அது மேலே போட்டுருங்க கீழே இரு நம்பர் அப்படியே தான் வரும் இதை சுருங்கன்னா முடிஞ்சு போச்சுங்க ஆன்சர் எப்படி சுருக்கலாம் அப்படின்னா இங்கே பாருங்க ஐம்பது ரெண்டு நூறு

மடங்காக மாறுகிறது இங்க பாருங்க வட்டி மட்டும் தான் கொடுத்துருக்காங்க வட்டி எப்படி இருக்கான் நான்கு பை ஒன்பது மடங்காக மாறுகிறதுன்றான் எதுவுமே கழுகு தேவையில்ல அப்படியே போடணும் ஏன்னா இங்க ஏழு பை ஆறுன்றது போன கணக்குல இது மடங்குன்னு கொடுத்துருந்தாங்க அசல்ல அசல் வந்து இவ்வளவு மடங்கா மாறுதுன்னா இது மொத்த தொகையை கொடுத்துருக்காங்க இங்க வட்டி மட்டும்ன்ற கொடுத்துருக்கான் அப்ப மேல நாலு பை ஒன்பதுன்னு போடணும் கீழே ஆண்டுகள் நாலுன்னு போடுறோம் இன்ட்டு நூறுன்னு போகிறோம் ஸோ நாலு பை ஒன்பது அந்த ஒன்பது கீழே வந்துடுது வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் நாலு நாலு கேன்சல் ஆயிடுச்சு நூறு பை ஒன்பது நூறு பை ஒன்பது வந்து கலப்பு துணத்தில் மாத்தணும் அப்படின்னா பதினோரு ஒன்பது தொண்ணூத்தி ஒன்பதா மீதி ஒன்று கீழே ஒன்பது ஸோ ஒன்பது சதவீதம் ரேட் ஆஃப் இன்ட்ரஸ்ட் அப்படின்னு மாறுது ஓகேவா இங்கே பாருங்கள் அடுத்த எட்டாவது கல்வி பாருங்க ஒரு அசலானது இரண்டு வருடத்தில் ஒன்பது பை நான்கு மடங்காக மாறுகிறது எனில் வட்டி விதம் யாது அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுலேருந்து ஒன்று கழிக்கணும் தானே இங்கே பாருங்கள் ஒன்பது பை நாலுந்து ஒன்று கழிச்சா என்ன ஒரு நானே சொன்ன கழிவு தலைனால் பரவாயில்ல ரெண்டு பெரிய நம்பர்ல இது பெரிய நம்பர் ஒன்பது ஒன்பது நாலு போச்சுன்னா அஞ்சு பை நாலு ஸோ அஞ்சு மேலே போடுறேன் நாலு கீழே போடுறோம் ரெண்டு வருடம் ரெண்டு தலை ரெண்டு போடுறேன் இன்ட்டு நூறு அவ்வளோதாங்க இது சுருக்கலாமா எப்படி சுருக்கலாம் ஒரு நாள் நாலு இருபத்தஞ்சி நாள் நூறு ஸோ ஐ இருபத்தஞ்சு நூற்றி இருபத்தஞ்சி பை ரெண்டு சதவீதம் நூற்றி இருபத்தஞ்சு ரெண்டு சதவீதம் எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா ஒரு ரெண்டு ரெண்டு ஆறு ரெண்டு பன்னெண்டு

ஒரு தொகை எட்டு சதவீத தனிவட்டியில் இரு மடங்காக மாற எத்தனை ஆண்டுகள் தேவை இரு மடங்காக எட்டு சோ இருபத்தஞ்சு அதாவது ஐம்பது ரெண்டு நாலு அப்ப இருபத்தஞ்சி பை ரெண்டு அப்படின்னு கிடைக்குதா அப்ப எத்தனை போடலாம் பன்னெண்டரை ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம்னா எனக்கு முடிஞ்சு போதுங்க சோ நம்ம இன்னைக்கு என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தனிவட்டியில் மடங்கு தொடர்பான கேள்விகள் எதாவது டிஎன்பிஸில் முன்னாடி கேட்டிருக்காங்க டெக்ஸ்ட் புக்கில் எயித்து புக்கில் சாரி செவன்த்து புக்கில் ஒரே ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி இருக்குது அந்த ரெண்டு கேள்வி தொடர்பாக என்னென்னலாம் ப்ரீவியஸ் கொஷின்ஸில் கேட்டிருக்காங்கன்றத மொத்தம் ஒரு பத்து கொஷின்ஸ் எதாவது போட்டிருக்கேன் கொஞ்சம் நல்லா பாருங்கள் ஓகேவா ரொம்ப நன்றிங்க இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது சொல்லணும் கொஷின்ஸ் எதனா கமெண்ட்ஸில் கொடுங்க இல்லை உங்களுக்கு கொஷின்ஸே எதனா டவுட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம டெலிகிராம் குரூப்பில் பாஸ்கர் மேக்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா டெலகிராம் குரூப் இருக்குது அந்த குரூப் நீங்கள் ஃபோட்டோ இமேஜ் அனுப்புனா நாங்கள் ஆன்சர் போட்டுறோம் ஓகேவா நன்றிங்க தேங்க்யூ